வணக்கம் மக்கள்ஸ். இந்த வீடியோவில் நம்ம மணியை சீசன் ஃபைவ் வால்யூம் டூ எபிசோட் ஒன்றை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிற வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வழக்கம் போல் எப்பயுமே டோக்கியோட வாய்ஸ் ஓவர் வந்துட்டு இருக்கு. பேங்க் ஆஃப் ஸ்பெயினில் இருக்க எல்லாருமே இப்போ ரொம்பவே சோகமாக இருக்காங்க. டோக்கியோ இறந்ததை நினச்சி ஆனால் மோனிகா மட்டும் லூஸ் மாதிரி கொஞ்சம் புலம்பிக்கிட்டே இருக்கா. டென்வர் மோனிகா கிட்ட போய் கேட்குறா எதனால நீ சிரிச்சுக்கிட்டே இருக்க, டோக்கியோ செத்துட்டா, அதாவது உனக்கு தெரிதா இல்லையானு. அப்போ மோனிகா சொல்கிறா நான் கொஞ்சம் மார்ஃபின் எடுத்துட்டேன், அதனால தான் நான் இப்படி இருக்கேன், சாரின்னு. நெக்ஸ்ட் நம்ம ப்ரொஃபஸர் ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் கதவு சாத்தி அழுதுகிட்டே இருக்காரு. பெஞ்சமின் அண்ட் மார்சல் ரெண்டு பேரும் ப்ரொஃபஸரை இப்போ சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. நீ கொஞ்சம் காம் டவுன் ஆகுங்க, உங்கள் ப்ரீத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு. அந்த கேப்பில் மோனிகா அங்கே இருக்க சிசிடிவி கேமராவை பார்க்குறா. வெளியில் ஒரு கார் நின்றுட்டுருக்கு, இதுதான் கிடைச்ச கேப்னு கார் சாவி அண்ட் அவளோட குழந்தை விக்டோரியாவை எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகிறா. இந்த விஷயத்த மார்சலா நோட் பண்ணி ப்ரொஃபஸர் கிட்ட சொல்கிறாரு. ப்ரொஃபஸர் இப்போ ரெஸ்ட் ரூமை விட்டு வெளில வந்து அலிசேவை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் பேங்க் ஆஃப் ஸ்பெயின்குள்ளே இருக்க சகாட்டா டேமியோவை காண்டாக்ட் பண்ணி இப்போ இருக்கிற நிலவரத்தை சொல்கிறான். நடந்த அட்டாக்கில் நம்மளோட சோல்ஜர்ஸ் ஆறு பேர் இறந்துட்டாங்க. அப்போ டேமியோ சொல்கிறாரு சரி முதல்ல நீங்கள் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வாங்க, இந்த மிஷினை அபார்ட் பண்ணுங்கள். அப்போ சகாட்டா சொல்கிறாரு அதுக்கு சான்ஸே இல்லை, ஏகிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொல்கிறாரு. அதாவது சகட்டாவோட டீம் மெம்பர்ஸ் இப்போ ரெண்டு பேர் உயிரோடு இருக்காங்க, ஒருத்தவங்களுக்கு காலில் பயங்கரமாக அடிபட்டிருக்கு அண்ட் இன்னொருத்தவங்க ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்காங்க. அவங்களோட நேம் பேட்சை இவர் வாங்கி வச்சுட்டு அவங்கள ரகசியமாக இப்போ ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்க சொல்கிறாரு. இவரோட சிக்னலுக்காக வெயிட் பண்ண சொல்கிறாரு. இப்போது சகட்டா அங்கே இருக்க மைக்கில் சொல்கிறாரு நான் உங்கள் கூட நெகோஷியேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், இங்கே இருக்க என்னோடய ஆளுங்கள்லாம் செத்துட்டாங்க, சில பேர் வந்து ரொம்பவே காயமாக இருக்காங்க, உடனடியாக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாகணும்னு. நெக்ஸ்ட் இந்த இடத்துல நம்ம தலைவர் பெர்லினோட ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி. பெர்லின் வந்து இந்த கோல்டெல்லாம் உருக்கி வெளில எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய பம்பை இப்போ எடுத்துகிட்டு வந்து பேங்க் ஆஃப் ஸ்பெயின்குள்ளே வச்சுருக்காரு. அது எப்படி அவர் கைப்பற்றினார்னா ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு இடத்துல மார்ஷல் கூட ஹெலிகாப்டரில் பறந்து போகிறாரு. அங்கே போனால் ஒரு நடு கடலில் ஒரு ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் இண்டஸ்ட்ரி இருக்குது, அந்த இடத்துல தான் பொக்கட்டா முதல்ல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ தான் பொக்கட்டா வந்து நம்ம பெர்லின் கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. பொக்கட்டா அந்த இண்டஸ்ட்ரியில் 20 வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ பெர்லின் கூட ஜாயின் பண்ணிட்டு கொள்ளடிக்கிற பணத்தில் அவர் லைஃப்ல செட்டில் ஆகணும்னு பிளான் போட்டிருக்காரு. பெர்லின் பொக்கட்டா கிட்ட கேட்குறாரு எதனால நீ இந்த இடத்த விட்டுட்டு வெளியில் வரணும்னு ஆசைப்படுற. அதுக்கு பொக்கட்டா சொல்கிறாரு எனக்கு மொத்தம் 7 குழந்தைங்க இருக்காங்க. அப்போ பெர்லின் கேட்குறாரு உன்னோட ஒய்ஃப் ரொம்ப பாவம் போல இருக்கு. அதுக்கு பொக்கட்டா சொல்கிறாரு எனக்கு மொத்தம் 7 ஒய்ஃப் இருக்காங்க, அதனால 7 குழந்தைங்க இருக்காங்கன்னு. அதை பார்த்து பெர்லின் அண்ட் பால்ரோமோ ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம தான் இந்த உலகத்துலேயே பெரிய லவ் பேர்ட்னு நினச்சோம், நம்மளை மிஞ்சுறதுக்கு ஒருத்தவங்க இருக்கான் பாடுறான்னு. நெக்ஸ்ட் இப்போ திருப்பி ப்ரெசன்ட்ல பேங்க் ஆஃப் ஸ்பெயினில் கோல்டை உருக்கிற இடத்த காட்டுறாங்க. பொக்கட்டா எல்லாருக்கும் உடனே ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு, இது வரைக்கும் உருக்கின கோல்டு எல்லாம் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ மட்டியாஸ் கேட்குறாரு இன்னும் 10 டன் கோல்டு இருக்கேன், அதை நம்ம என்ன பண்ணுறதுன்னு. அதுக்கு பொக்கட்டா சொல்கிறாரு முதல்ல இதை வெளில நம்ம கொண்டு போவோம், அதே நேரத்தில் அதை உருக்குங்க, ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் செய்வோம்னு. நெக்ஸ்ட் ப்ரொஃபஸர் பல்ரோமோ அண்ட் லிஸ்பான் ரெண்டு பேரையும் காண்டாக்ட் பண்ணுறாரு. அப்போ அவங்க கேட்குறாங்க இவ்வளோ நேரமாக எதுக்காக என்னோட காலை எடுக்கல. அதுக்கு ப்ரொஃபஸர் சொல்கிறாரு இங்கே எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு, அதான் இப்போ அலிசே வேற வெளியில் தப்பிச்சு போயிட்டா, நான் அவளை சேஸ் பண்ணி பிடிச்சாகணும், நீங்கள் வந்து நம்மளோட பிளானை கண்டினியூ பண்ணுங்கள், நான் ஒன்ஸ் அவளை பிடிச்ச உடனே இனி என்ன பண்ணணும் நான் தகவல் கொடுக்குறேன்னு. இதை கேட்ட லிஸ்பான் ப்ரொஃபஸர் கிட்டே ஓகே ஃபஸ்ட்டு நீங்கள் அவளை சேஸ் பண்ணி பிடிங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மட்டாயசா மைக்கில் கூப்பிட்றாங்க நாங்கள் வந்து இங்கே இருக்க டோரை உரிக்காகணும், எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவைன்னு. அப்போ அந்த இடத்துல நம்ம ரியோ கையில் ஒரு ராக்கெட் லான்ச்சர் எடுத்து வச்சுக்கிறான். ஓகே நீங்கள் அந்த கதவை ஓப்பன் பண்ணுங்கள், அங்கே இருக்கிறவங்களாம் நான் போட்டு தள்ளுறேன், டோக்கியோவை போட்டு தள்ளானுங்க, இப்போ வேறு வழியே இல்லை, நான் அவங்கள போட்டு தள்ளி ஆகணும்னு. லிஸ்பான் சொல்கிறான் நீ இப்போ கோவத்தில் இருக்க, எடுக்கிற முடிவு சரியாக இருக்காது, நீ ஃபஸ்ட்டு ட்ராப் பண்ணு, நம்ம அவங்கள ரெஸ்கியூ பண்ணி ஆகணும்னு. அதுக்கு ரியோ சொல்கிறான் போதும், இது வரைக்கும் நம்ம அவங்கள காப்பாற்றினது, எதுக்காக நம்ம அவங்கள காப்பாற்றணும், அவங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்மளை கொலை பண்ண பார்த்தாங்க, டோக்கியோ வேறு சேர்த்துட்டா, இந்த மாதிரி தான் கண்டியா வந்து ஃபஸ்ட்டு நைரோபியை போட்டு தள்ளனா, அப்போயே நம்ம கண்டியாவை போட்டு தள்ளியிருக்கணும், ஆனால் நம்ம எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறம் என்ன பண்ணால், கண்டியா திரும்பி வந்து டோக்கியோ தானே கொலை பண்ணால், திருப்பி அவங்கள காப்பாற்றினா என்ன போகுது, அவங்க திருப்பி வந்து நம்மளை கொலை பண்ண தான் ட்ரை பண்ண போகிறாங்க. இதுக்கு தான் இந்த இடத்துல பெர்லின் இருக்குன்னு சொல்கிறது. பெர்லின் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவன் சால்வ் பண்ணிட்டேன்னு தான். இந்த இடத்துல பெர்லின் இருந்தால் என்ன பண்ணியிருப்பான், நைரோபியை கண்டியாக போட்டு தள்ளபோது டெஃபினட்டாக அவன் கண்டியாவை போட்டு தள்ளியிருப்பான். இப்போ நான் அதை தான் பண்ண போகிறேன் ரியோ சொல்கிறான். அப்போ லிஸ்பான் நைஸாக ரியோ கிட்டே வந்துட்டேன், அவளை இடுக்குப்பிடி போட்டு கேப்சர் பண்ணிட்டான். லிஸ்பான் சொல்கிறான் உன்னோட கோபம் எனக்கு புரியுது, ஆனால் நீ இப்போ எடுக்கிறது ரொம்பவே தப்பான முடிவு, நைரோபி டோக்கியோ சேர்த்துட்டா, ஆனால் இதுக்கப்புறம் இங்கே இருக்கிற யாரும் சாக போகிறதில்ல, நம்ம எல்லாம் இந்த இடத்த விட்டுட்டு உயிரோடு தான் போகிறோம்னு லிஸ்பான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரொஃபஸர் அண்ட் மார்சலா ரெண்டு பேரும் அலிசேவை சேஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க. அலிசியா காரில் இருக்க வீடியோ கேமராவை நம்ம ப்ரொஃபஸர் ஆன் பண்ணுறாரு. அலிசியா கிட்ட சொல்கிறாரு நீ என்ன தான் நினச்சாலும் இந்த கேமராவை ஆஃப் பண்ண முடியாது, இந்த மூணு காருமே கனெக்ட் பண்ணி தான் இருக்குது, ஆல்சோ ஜிபிஎஸ் மூலயமா இந்த காரோட லொக்கேஷனை நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம், ஸோ உனக்கு தப்பிக்கிறதுக்கு வரியே கிடையாது, உடனடியாக எங்ககிட்ட சரணடைஞ்சினு. அப்போ அலிசியா சொல்கிறாங்க நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னு எனக்கு தெரியுது,
நீ லிஸ்போன் கூட உன்னோட லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துருக்கலாம், ஆனால் ரியோவை காப்பாற்றுறனா அது ஜஸ்ட் உனக்கு ஒரு ரீசன் தான். உண்மையாக சொல்ல போனால் உன்னோட லைஃப் உனக்கு போர் அடிச்சிடுச்சு, திருப்பி இந்த மாதிரி வந்து கொள்ளடிக்கிறது தான் உனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால நீ என்ன பண்ணியிருக்கனா, ஒன்று மட்டும் இல்லாமல் உன்னை நிறைய பேரோட உயிரை ரிஸ்கில் கொண்டு வந்திருக்க. அது என்ன நடந்திருக்கு பாரு, நைரோபி, டோக்கியோ இவங்கெல்லாம் அனாவசியமாக செத்துருக்காங்க. இது எல்லாமே உன்னோட செல்ஃபிஷ்னஸ் தான் காரணம்னு சொல்லி ப்ரொஃபஸரை மைண்ட் ஃபக் பண்ண பார்க்குறா. ஆனால் நம்ம ப்ரொஃபஸர் அதுக்கெல்லாம் அசராமல் இப்போ அலிசியாவை சேஸ் பண்ணி போயிட்டே இருக்காரு. மார்சலா வந்து ப்ரொஃபஸர் கிட்ட சொல்கிறான், நான் வந்து இந்த சைட் கட் பண்ணிட்டு போய் அவரை குறுக்கில் வந்து லாக் பண்ணுறேன், நீங்களும் வந்து அவளை ஃபாலோ பண்ணிட்டு வந்து லாக் பண்ணுங்கட. ஓகேன்னு சொல்கிறா. இப்போ அலிசியா வந்து ஒரு இடத்துல கட் பண்ணுறா. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மார்சல் குறுக்கு வரியில் போய் இப்போ அலிசியாவுக்கு முன்னாடி வந்துட்டா, ரெண்டு பேருமே முட்டுற மாதிரி வராங்க. அப்போ அலிசியா சொல்கிறான், என்னோட குழந்தையும் ஏன் கூட தான் இருக்குது, உனக்கு என்னோடய குழந்தையை எவ்வளோ பிடிக்கணும் எனக்கு தெரியும், இடிச்சா என்னோட குழந்தை செத்துரும், உன்னால் இதை பண்ண முடியாதுன்னு அலிசியா சொல்கிறா இப்போது. அப்படின்னு ரெண்டு பேருமே ஃபேஸ் டு ஃபேஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லாமல் மார்சலா அவனோட காரை திருப்பிட்டான். அந்த கேப்பில் அலிசியா அவளோட கன் எடுத்து மார்சலாவோட ரெண்டு டயரையும் ஷூட் பண்ணிட்டான். ப்ரொஃபஸர் தாண்டி போகிறாரு. மார்சலா சொல்கிறான், என்னை கூப்பிட்டு போங்க. ஆனால் ப்ரொஃபஸர் வந்து ஸ்லோ டவுன் பண்ணவே இல்லை. சாரி, இந்த இடத்துல ஸ்லோ டவுன் பண்ணால் அவள் தப்பிச்சு போகிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அலிசியாவை ஃபாலோ பண்ணி இன்னும் போய்கிட்டே இருக்காரு. நெக்ஸ்ட் மோனிகா எல்சிகியை போய் செக் பண்ணுறா. அப்போ எல்சிகி சொல்கிறான், மேலே கிரெனேட் வெடிச்ச சத்தம் கேட்டுச்சு, யார் செத்தானே என்கிட்ட சொல்லுன்னு. அப்போ மோனிகா சொல்கிறா, டோக்கியோ செத்தானே. இதை கேட்டு எல்சிங்கி ரொம்பவே வருத்தப்படுறா. மோனிகா கிட்ட சொல்கிறான், டோக்கியோ இடத்துல வேறு யார் வேணால் இன்றைக்கி இருந்திருக்கலாம், ஏன் அது டென்வராக கூட இருந்திருக்கலாம், டென்வர் சேர்த்து நீ ஒரு விதவியாக கூட இருக்கலாம், இந்த ஏஜில் என்ன நடக்கும்னு சொல்லவே முடியாதுன்னு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மோனிகா ரொம்பவே பயந்துட்டுருக்கா. இப்போ எல்சிங்கி சொன்னது கேட்டால் ஓ, பயம் இன்னும் அதிகமாகிட்டு தான் இருக்குது. நெக்ஸ்ட் சுவார ஸ்டாமியோ கிட்ட கத்திட்டு இருக்காரு, சகட்டா டீமுக்குள்ளே என்னோட யூனிட்டும் போயிருந்தா இந்த மாதிரி ஆயிருக்காது, நம்ம டெஃபினட்டாக அவங்கள ஜெயிச்சிருக்கலாம், எல்லாமே உன்னோட தப்பு தானே. அப்போ ஏஞ்சல் சொல்கிறாரு, உள்ள செத்த எல்லாருக்குமே குடும்பம் இருக்குது, சின்ன சின்ன பசங்கள்லாம் இருக்குது, அவங்களாம் இனி யார் பார்த்துக்க போகிறானே. அப்போ தான் டேமியோக்கு ஒரு ஐடியா வருது, அவங்களுக்கு ஃபேமிலி இருக்கலை, அவங்க ஃபேமிலி அவங்க குழந்தை கூட இருக்க ஃபோட்டோலாம் எனக்கு உடனடியாக வந்தாகணும், இதை எடுத்து நம்ம பப்ளிக்காக ரிலீஸ் பண்ணுவோம், இவங்க எல்லாருமே ஒரு டெரரிஸ்ட், எவ்வளோ ஒரு மோசமானவங்க நம்ம வெளியில் காட்டுவோம், நம்ம நாட்டோட ஹீரோஸை இவங்க கொலை பண்ணியிருக்காங்க, இதை பார்த்தா மக்கள் மதியில் இருக்க இவங்களோட செல்வாக்கெல்லாம் போயிடும், இவங்களை விரும்புகிற எல்லாரையும் இவங்களை உடனே வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க, அதுதான் நம்மளுக்கு வேணும். அப்போ சுவார சொல்கிறாரு, இன்னும் உன்னோட கேவலமான புத்தியை நீ ஃபாலோ பண்ணிக்கிட்டா இருக்க. ஏஞ்சல் கிட்ட சொல்கிறாரு, என்ன நீ இதை செய்வா போகிற, ஆனால் ஏஞ்சலுக்கும் இப்போ வேறு சாய்ஸே இல்லை, அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் அப்போ அவர் ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் பேங்க் ஆஃப் ஸ்பெயினில் அந்த கதவை ஊறிக்கிட்டு சகட்டாவோட டீமுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம ஏஸ் மெம்பர்ஸ்லாம் போகிறாங்க. ஃபஸ்ட்டு அங்கே செக் பண்ணிக்கிறாங்க, இங்கே வேறு யாராவது உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையான்னு ஜஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக. அப்போ சகட்டா சொல்கிறேன், இங்கே யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன், அண்ட் என்னோட அடிப்பட்ட ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கேன், அவங்கள போய் இப்போ செக் பண்ணிவிட்டு டோக்கியோ செத்த இடத்துக்கு ரியோ லிஸ்மான் ரெண்டு பேரும் போகிறாங்க. அந்த இடத்துல டோக்கியோவோட ஒரு சின்ன வாய்ஸ் ஓவர், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யாராவது ஒருத்தவங்க செத்தா அந்த இடத்த சுற்றியே அவங்க ஆத்மா கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு இருக்குன்னு. அப்போது ரியோ ஒரு ஃப்ளாஷ்பேக்குன்னு நினச்சி பார்க்குறாரு. டோக்கியோ வந்து செவத்தில் ஒரு சிம்பிள் வரைஞ்சி காட்டுறாங்க, எங்கள் அம்மா வந்து ஒரு இமேஜினரி டோர் சொல்லுவாங்க ஹாப்பினஸ்க்கு, இந்த டோரை தோறதா எப்போ வேணால் நான் அந்த வேர்ல்டுக்கு போகலான்னு. அப்போ ரியோ அங்கே இருக்க சாம்பலை எடுத்துகிட்டு அவரோட சட்டையில் வந்து அந்த டோரை வரைஞ்சி காட்டுறாரு, அதாவது அவரோட ஆர்டில் அந்த டோர் சிம்பிளை வரைஞ்சி எப்போ வேணால் டோக்கியோ நீங்க வந்துட்டு போலான்னு சொல்றாரு. அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு சத்தம், அதாவது குட் பைன்னு சொல்ற மாதிரி ரியோக்கு கேக்குது. அண்ட் ரியோவோட ஆத்மாவை டோக்கியோவால் ஃபீல் பண்ணும்பொழுது பக்கத்தில் இருக்க லிஸ்போனை அக் பண்ணிட்டு இப்போ ரியோ அழுதுட்டுருக்காரு. பார்க்கும்போது நம்மளும் அழுதுகிட்டு தான் இருக்கோம். இப்போ சகட்டா அண்ட் பல்ரோமோ ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க கண்டிஷன்ஸை பற்றி. சகட்டா சொல்கிறாரு, என்னோட ஆளுக்கு அடிபட்டுருக்கு, அவனை வெளில அனுப்புனீங்கன்னா டாக்டர்லாம் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, என்ன நீங்கள் இங்கே ஹாஸ்டேஜாக வச்சுக்கலான்னு. அதுக்கு பல்ரோமோ சொல்கிறாரு, அதெல்லாம் அனுப்ப முடியாது, டாக்டர் வேணால் நாங்கள் உள்ளே கொண்டு வந்து உங்களோட ஆளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோன்னு. சகட்டா வந்து டேமியோ கிட்டே இதை பற்றி விஷயம் கேட்குறாரு, டேமியோவும் ஓகேன்னு அக்செப்ட் பண்ணுறாரு. இப்போ சகட்டா அவரோட ரேடியோவை பல்ரோமோ கிட்டே கொடுத்து சரணடைகிறாரு. நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரொஃபஸர் அலிசியா இருக்க இடத்த இப்போ சேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாரு. அது ஒரு பழைய வேர் ஹவுஸ் மாதிரி இருக்குது, வெளில வேற மழை பெஞ்சிட்ருக்கு. அலிசியா வந்து உள்ளே நின்றுட்டுருக்காங்க. நம்ம ப்ரொஃபஸர் அண்ட் அலிசியா ரெண்டு பேரும் மற்றவங்களோட நெத்தி போட்டில் கண்ணை வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அலிசியா சொல்கிறாங்க, இதை பார்க்குறதுக்கு ஏதோ படத்தோட சீன் மாதிரியே இல்லைன்னு. அப்போ ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, என்னோடய வாழ்க்கை ஃபுல்லாகவே நான் நிறைய பிளான் போட்டு எப்பயுமே மறைஞ்சு தான் வாழ்ந்துட்டு இருந்தேன், எனக்கான ஒரு அடையாளமே இல்லை, ஆனால் லிஸ்போன் இப்போ எங்களோட ஃபேமிலி தான் எனக்கான அடையாளமாக இருந்துச்சு, எனக்கு ஒரு கனவு இருந்துச்சு, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும்னு அந்த மாதிரி தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன், ஆனாலும் என்னோடய வாழ்க்கை அது மட்டும் இல்லை, எனக்கு இன்னொரு கனவு இருந்துச்சு, அந்த கனவு தான் இந்த பேங்க் ஆஃப் ஸ்பெயினை கொள்ளடிக்கிறதுன்னு. அப்போ அலிசியா சொல்கிறாங்க, அப்பாடா இப்போ அது ஒத்துக்கிட்டே, உன்னை பற்றி நான் நினச்சது எல்லாமே கரெக்டு தான், சரி உன்னோட கண்ணை கீழே போட்டுருன்னு. அப்போ ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, நீ தான் கண்ணை கீழே போட்டாகணும், நீ இங்கேருந்து தப்பிச்சு போ, எந்த ஒரு வழியுமே இல்லை,
ஒருங்க என்கிட்ட சரண்டர் ஆகிடு இல்லை சுட்டுருவேன்னு. அப்போ அலிசியா சொல்கிறாங்க ஒன்னால் என்னை சுடவே முடியாதுன்னு. ப்ரொஃபஸர் அலிசியாவோட காலை பார்த்து சுடுறாரு, ஆனால் எந்த ஒரு புல்லட்டுமே வரல. அப்போ தான் அலிசியா சொல்கிறாங்க, நீ சுட மாட்டேன் நான் நினச்சேன், ஆனால் நீ சுட்டுட்டேன், ஒரு வேளை சேஃப்டியாக இருக்கணும் தான் நான் அந்த இடத்த விட்டு கிளம்புறது முன்னாடி உன்னோட புல்லட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன், அது இப்போ எனக்கு சாதகமாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ ப்ரொஃபஸரோட கைகாலெலாம் கட்டிட்டு அவங்களோட காரில் போட்டுட்டு இப்போ போயிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டென்வர் அண்ட் மணிலா ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ டென்வர் சொல்கிறாரு, மோனிகாவை கல்யாணம் பண்ணோடனே என்னோடய லைஃபே மாறிடுச்சு, டோட்டலாக நான் என்னோட கனவு வாழ்க்கையில் வாழ்ந்த மாதிரி இருந்துச்சு, இதுதான் என்னோட வாழ்நாள் ஆசை, ஆனால் கூட ஏதோ சில விஷயங்கள்லாம் எனக்கு மிஸ் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு, அப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு என்னோடய வாழ்க்கையில் நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன்னு. ஒரு நாள் உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் கூட காலைல 6 மணிக்கு இந்தோனேஷியாவிலேருந்து உனக்கு ஒரு கால் பண்ணேன், ஆனால் ஒரு ரிங்கோட அதை கட் பண்ணிட்டேன்னு. அதுக்கு மணிலா, ஆமாம் எனக்கு ரொம்ப நல்லாவே ஞாபகம் இருக்குது, அப்போ இங்கே வந்து 1:15 ஆச்சு. மணிலா சொல்கிறாங்க, பரவாயில்ல உன்னோட லைஃப்பில் நான் இருக்கேன், என்ன கூட நீ மிஸ் பண்ணியிருக்கேன், அதை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பேசிக்கிட்டே இருக்கும்போது ரெண்டு பேரும் கிஸ் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ பால் ரோமா சொல்கிறாரு, உடனடியாக நீங்கள் இங்கே வந்தாகணும், கேட்டை நம்ம திறந்தாகணும்னு. நெக்ஸ்ட் டென்வர் அண்ட் மணிலா ரெண்டு பேரும் வந்து பேங்க் ஆஃப் ஸ்பெயினோட கேட்டை திறக்கிறாங்க. ரெண்டு டாக்டர் வந்து உள்ளே வராங்க, அவங்க கையில் இருக்க எக்யூப்மெண்ட்ஸ்லாம் செக் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு வெப்பன் இருக்கான்னு. அவங்கக்கிட்ட எந்த ஒரு வெப்பனும் இல்லைன்னு கிளியர் ஆனவுடனே பேஷண்ட்டை பார்க்க போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டாக்டர் வந்து அங்கே அடிபட்டிருக்க பேஷண்ட், அதாவது சகட்டாவோட டீம் மெம்பரை பார்க்குறாரு. நெக்ஸ்ட்டு இன்னொரு டாக்டர் வந்து எல்சிங்கியை பார்க்குறாரு. எல்சிங்கியை அவரோட பாடி கண்டிஷனை சொல்கிறாரு, எனக்கு கால் எறும்பு முடிஞ்சிருக்கு அண்ட் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கும் அதெல்லாம் சொல்கிறாரு. அண்ட் எல்சிங்கி சொல்கிறாரு, என்னோட காலே ஒரு மெஸ்ஸாக இருக்குது, இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய நேரம் ஆகணும், ஆனால் கூட பரவாயில்ல, ஃபஸ்ட்டு அவனுக்கு தான் ரொம்ப நிறைய அடிபட்டிருக்கு, ஃபஸ்ட்டு அந்த மெம்பரை போய் ட்ரீட் பண்ணுங்கன்னு. அப்போது பேங்க் ஆஃப் ஸ்பெயின்லேருந்து ஒரு வீடியோ வந்து வெளில வைரலாக பரவிக்கிட்டே இருக்குது. டேமியோ வந்து சொல்கிறாரு, உடனடியாக இந்த வீடியோவை நீ ஸ்டாப் பண்ணுன்னு. அதுக்கு அங்கே இருக்க டெக்னீஷியன் சொல்கிறாரு, நான் ஒரு தடவை இந்த வீடியோவை பிளாக் பண்ணால் இன்னும் 100 லிங்க்லேருந்து இந்த வீடியோ அப்லோட் ஆகிட்டே இருக்குது. என்னென்னு பார்த்தா ஒரு லைவ் ஸ்ட்ரீம் வந்து ரியோ வந்து லிஸ்போனை வச்சு பண்ணிகிட்ருக்காரு. லிஸ்போன் அந்த வீடியோவில் சொல்கிறாங்க, டோக்கியோ செத்துட்டா, அது மட்டும் இல்லாமல் 6 மற்ற சோல்ஜர்ஸ் செத்துட்டாங்க, இது ரொம்பவே ஒரு சோகத்துக்குரிய விஷயந்தான், இந்த மாதிரி நடக்கும்னு நாங்கள் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை, ஆரம்பத்தில் நாங்கள் இது ஒரு ரெஸ்கியூ மிஷினாக தான் ஆரம்பித்தோம், ஆனால் இப்போ வந்து நாங்கள் இதுக்கு ரொம்பவே வருந்துடும், இதை வந்து நாங்கள் ஒரு வெரிய வார் மாதிரி ஆகிட்டோம், வாரில் நிறைய கேஷுவாலிட்டினால் ஆகிடுச்சு, ஆனாலும் எங்களுக்கு வெளியில் இன்னும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க, இதுக்கப்புறம் உங்களோட சப்போர்ட்டுக்கு எங்களுக்கு தகுதியானவங்களாம் நாங்கள் இல்லைன்னு தான் நினைக்கிறோம், பேசாமல் நீங்கள் திருப்பி உங்களோட வீட்டுக்கே போயிடுங்க, யாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேணாம். இந்த வீடியோவை பார்த்து பேங்க் ஆஃப் ஸ்பெயினுக்கு வெளியில் இருக்க எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்கள் உங்களை விட்டு போட மாட்டோம், நாங்கள் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம், நாங்கள் இந்த இடத்துல தான் இருப்போம். இதை பார்த்து டேமியோ ரொம்பவே கடுப்பாயிட்டான். இதுக்கப்புறம் என்ன தான் நம்ம விளம்பரப்படுத்தி வீடியோ போட்டாலும் அதாவது இவங்க ஒரு 6 சோல்ஜரை கொலை பண்ணாங்களா அது எதுக்குமே வேலைக்காகாது, யார் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்களோ அதுதான் பெரிய இம்பாக்டாக இருக்குன்னு. திருட்டு நாய் இந்த மாதிரி பண்ணியிருக்காளே டேமியை திட்டிகிட்டு இருக்க போது ஏஞ்சல் சொல்கிறாரு, ஒரு திருத்தம் அவள் ஒன்று போய் சொல்ல, அவளோட ஆர்ட்லேருந்து உண்மையான விஷயத்த பேசுகிறான்னு. நெக்ஸ்ட் மோனிகா டென்வரை போய் மீட் பண்ணுறாங்க. அப்போ டென்வர் மோனிகாவை திட்ட வர்றாரு. அப்போ மோனிகா சொல்கிறாங்க, நீ என்னை திட்ட வரேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லியிருக்கணும், ஆர்த்தரோ உயிரோடு இருக்கான்னு எனக்கு இப்போ தான் செய்தி வந்துச்சு. டென்வர், நான் பண்ணதுக்கு ரொம்பவே சாரி, நான் என்ன பண்ணேன்னு அப்போ எனக்கு புரியவே இல்லை, அதாவது உன்னை இறந்துருவோன்னு பயத்தில் தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த ஏஸ்ட் ஒருத்தவங்களை எவ்வளோ குரேஸியாக ட்ரைவ் பண்ணணும் நம்மளுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், ஆனால் நான் உன்னை ஃபுல்லாகவே லவ் பண்ணுறேன், என்னோடய வாழ்நாள் ஃபுல்லாக நான் ஓ கூட தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் இந்த ஏஸ்டில் எப்போ யார் சாவான்னு நம்மளுக்கு சுத்தமாக தெரியாது, இப்போ கூட நம்மளோட கண்ணாலேயே அதை பார்த்துருக்கோம் டோக்கியோ செத்ததை. அது மட்டும் இல்லாமல் நான் இந்த ஏஸ்டில் தான் உன்னை லவ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஒரு ஏஸ்டில் என்ன வேணால் நடக்கலாம், ரெண்டு பேரும் பேசிட்டே திருப்பி ரொமான்ஸில் ஈடுபடுறாங்க. நெக்ஸ்ட் டைமே அவரோட வீட்டுக்கு போகிறாரு, அவரோட ஒய்ஃபை கூப்பிட்றாரு, ஆனால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. என்னன்னு போய் பார்க்க போது அவரோட ஒய்ஃபை அலிசியா ஒரு சேரில் போட்டு கட்டி வச்சுருக்காங்க. அலிசியா டேமியாவை பார்த்து மிரட்டுறாங்க, ஒழுங்கு மரியாதை நடந்த எல்லா உண்மையும் நீ இப்போயே சொல்லிவிடு, நான் வந்து ப்ரொஃபஸரை இப்போ கேப்சர் பண்ணி வச்சுருக்கேன், அந்த மாதிரி பண்ணால் நான் ப்ரொஃபஸரை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், நடந்த எல்லா தப்புக்கும் நீ தான் காரணம்னு பொறுப்பேற்றுட்டு இந்த வேலையை விட்டுட்டு வெளில போயிடு. அதுக்கு டைமியோ சொல்கிறேன், என்னால் எப்படி ஒன்று நம்ம முடியும், இது கூட ஒரு ப்ரொஃபஸர் பிளானாக இருக்கலாம், அவனும் நீயும் சேர்ந்து கூட இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு. அதுக்கு அலிசியா சொல்கிறேன், நீ வந்து ப்ரொஃபஸர் கூட என்னென்ன பேசியிருந்தேன்னு எல்லாத்தையுமே நான் கேட்டேன், நான் கூட சொல்ல போனால் அந்த இடத்துல தான் இருந்தேன், அவன் உன்னை பிளாக்மெயில் பண்ணி தான் இந்த மாதிரி பண்ண வச்சான்னு. ஸோ எல்லா விஷயமே எனக்கு தெரியும், இதுக்கு மேலே நீ நடிக்கவே வேணான்னு. இது நடக்க போது பார்த்தீங்கன்னா அலிசியா ப்ரொஃபஸரை டேமியோ வீட்டுக்கு வெளியில் ஒரு காரோட டிக்கியில் போட்டு லாக் பண்ணி வச்சிருக்கா. ப்ரொஃபஸர் அந்த டிக்கி விட்டு இப்போ வெளியில் தப்பிக்க பார்க்குறாரு. அப்போது அந்த இடத்துல அவருக்கு ஒரு டார்ச் லைட் கையில் சிக்குது, அதை வச்சு அவருக்கு தெரிய வருது அந்த கார் பக்கத்தில், அதாவது அந்த சீட்டுக்கு பின்னாடி சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாஞ்ச் இருக்குது, அதை ப்ரொஃபஸர் அவர் வாயாலே கடித்து துப்பி இப்போ காருக்கு முன்னாடி வராரு.
அந்த அப்பார்ட்மெண்ட்டோட பேரை பார்த்தோடனே இது டேமியோட வீடுன்னு ப்ரொஃபஸருக்கு தெரிய வருது. அவர் காலில் இருக்க டேப்பை இப்போ அறுத்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே போக பார்க்குறாரு. வெளில காலிங் பெல் அடிக்கிறாரு. ஒருத்தவங்கிட்ட சொல்கிறாரு, நான் டேமியோக்காக ஒரு கொரியர் வச்சுருக்கேன், உடனடியாக என்ன உள்ளே விடுங்கன்னு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கதவு திறந்து இப்போ ப்ரொஃபஸர் உள்ளே போகிறாரு. எல்லா போலீஸுமே இப்போ அந்த இடத்த வந்து சுத்து போட்டாங்க. நெக்ஸ்ட் டேமியோ அலிசியா கிட்ட சொல்கிறான், உன்னை காப்பாற்றுறதுக்காக நான் என்னையே போய் சரணடைவேன்னு நினைக்கிறேன், அதுக்கெல்லாம் எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை, நான் இந்த இடத்துக்கு வர முடியாடே நான் வந்து ஒரு பட்டன் அமைக்க மாட்டேன், இப்போ எல்லாம் போலீஸ் ஒரு 2 நிமிஷத்தில் இங்கே ஃபுல்லாக வந்து உன்னை அரெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு. இதை கேட்டு அலிசியா அவள் கையில் இருக்க கன் எடுத்துகிட்டு டேமியோட தலையில் அடித்து அந்த இடத்த விட்டுட்டு தப்பிக்க பார்க்குறா. இப்போ ப்ரொஃபஸரும் அந்த வீட்டு மாடியே ஏறி வந்துகிட்டே இருக்காரு. போலீஸும் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்காங்க. அலிசியா அண்ட் ப்ரொஃபஸர் ரெண்டு பேருமே மீட் பண்ணுறாரு. அப்போது ப்ரொஃபஸர் வந்து அங்கே இருக்க ஒரு கதவை தட்டுறாரு. ரெண்டு பேருமே அந்த வீட்டுக்குள்ளே போய் இப்போ மறையிறாங்க. ப்ரொஃபஸர் அலிசியா கிட்ட சொல்கிறாரு, நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன்ல, அவன் உனக்கு எந்த வகையிலுமே ஹெல்ப் பண்ண மாட்டானு. நெக்ஸ்ட் திருப்பி நம்ம பெர்லினோட ஃப்ளாஷ்பேக் வருது. பெர்லின் வந்து அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் பம்பை வாங்குறதுக்கு போயிருக்காரு. அந்த இடத்துல பொக்கட்டா வந்து அவரோட ஃபேமிலி ஃபோட்டோஸ், அதாவது அவர் 7 குழந்தைங்களோட ஃபோட்டோஸை பார்த்துட்டே இருக்காரு. அந்த இடத்துல அந்த இண்டஸ்ட்ரியோட ஓனர் வர்றாரு. அவர்கிட்ட இப்போ பெர்லின் போய் பேசுகிறாரு. அதாவது பெர்லின் அந்த இடத்துக்கு எந்த மாதிரி வந்திருக்காருன்னா, அந்த பம்பில் வந்து இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த தீக்கிறதுக்காக தான் பெர்லின் ஒரு மெக்கானிக் மாதிரி வந்திருக்காரு. பெர்லின் வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு, இந்த இடத்துல வச்சு என்னால் வேலை செய்ய முடியாது, அதுக்கான ரீசன் என்னென்னா இங்கே நிறைய வந்து எங்களை எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தேவைப்படுது, அதெல்லாம் இங்கே இல்லை, ஸோ இந்த பம்பை கைட்டி நாங்கள் வெளில எடுத்துகிட்டு போய் தான் ஆகணும், ஆனால் நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாதீங்க, நான் 8 நாளைக்குள்ளே இதை கொண்டு வந்துடணும். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் பம்பை ஆட்டியை போட்டுட்டு இப்போ இந்த பேங்க் ஆஃப் ஸ்பெயினில் கோல்டு உருக்கி வெளில கொண்டு போகிறதுக்காக வச்சுருக்காங்க. இதோட இந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஓகே மக்களே, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மாதிரி கமெண்ட் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த எபிசோட பற்றி ஒப்பீனியன் என்னென்னு கீழே கமெண்ட் செக்ஷன் மாதிரி கம்மி சொல்லுங்கள்.